மும்பை கடற்கரையில் சாலையோரம் படுத்திருந்த நபர் மீது கார் ஏறி சென்ற விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்தார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் அதிகரித்து வரும் சொகுசு கார் விபத்துகளின் பின்னணி என்ன? மகாராஷ்டிரா மாநிலத்தில் சொகுசு கார் விபத்தில் சிக்கி உயிரிழக்கும் சம்பவங்கள் சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. கடந்த ஜூலை 20 தேதியன்று மும்பையின் ஓர்லி பகுதியில் வேகமாக வந்த BMW கார் இருசக்கர வாகனத்தில் மோதியதில் பலத்த காயமடைந்த 28 வயது நபர் பரிதாபமாக உயிரிழந்தார். ஜூலை 9 தேதியன்று முன்னாள் சிவசேனா தலைவரின் மகன் ஓட்டிச் சென்ற BMW கார் ஓர்லியில் உள்ள அன்னிபெசன் சாலையில் பைக் மீது மோதியதில் காவேரி நக்பா என்ற பெண் கொல்லப்பட்டார். அவரது கணவர் படுகாயமடைந்தார். அதேபோல மே 19 தேதி புனேவில் சிறார் ஒருவர் குடிபோதையில் தனது தந்தையின் போர்ஷே காரை ஓட்டிச் சென்று ஏற்படுத்திய விபத்தில் 2 IT ஊழியர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். தற்போது மீண்டும் ஒரு சொகுசு கார் விபத்து மும்பையின் வர்சோவா கடற்கரை அருகே அரங்கேறியுள்ளது. மும்பை கடற்கரைகளில் இரவு நேரங்களில் வீடு இல்லாதவர்கள், தினக்கூலி வேலை பார்ப்பவர்கள், யாசகம் கேட்பவர்கள் உறங்குவது வழக்கம். அப்படி ஒரு சில நபர்கள் மும்பை வர்சோவா கடற்கரையில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தனர். கடற்கரைக்குள் கார்கள் செல்ல அனுமதி கிடையாது என்பதால் அவர்கள் தைரியமாக சாலையோரம் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தனர். அதிகாலையில் விடிவதற்கு சில நிமிடங்கள் இருக்கும் பொழுது கடற்கரை சாலையில் அத்துமீறி ஜீப் SUV ரக கார் ஒன்று ஆக்ரோஷமாக நுழைந்துள்ளது. தறிகெட்டு வந்த அந்த கார் அங்கு உறங்கிக் கொண்டிருந்த ஆட்டோ டிரைவர் கணேஷ் விக்ரம் மற்றும் அவரது நண்பர் பப்புலு ஆகியோர் மீது கண்ணிமைக்கும் நேரத்தில் ஏறி சென்றுவிட்டது. இதில் கணேஷ் மீது முழுமையாக கார் ஏறி சென்றதால் அவர் படுகாயமடைந்தார். பப்ளூ லேசான காயத்துடன் தப்பித்துக் கொண்டார். அருகில் இருந்த கணேசின் சகோதரர் இருவரையும் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளார். ஆனால் கார் ஏற்றிச் சென்றதில் கணேஷ் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் அவரை காப்பாற்ற முடியவில்லை என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். படுகாயமடைந்த பப்ளு இது தொடர்பாக போலீசில் கொடுத்த வாக்குமூலத்தில் அதிகாலை 5:45 விபத்து ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார். காரின் சத்தம் கேட்டுத்தான் எழுந்து கொண்டதால் உயிர் தப்பியதாகவும், கணேசின் தலை மீது கார் ஏறிவிட்டதால் அவர் உயிரிழந்து விட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். விபத்தை ஏற்படுத்தியவர்கள் காரில் இருந்து இறங்கி பார்த்ததாகவும், கணேஷ் காயமடைந்து கிடப்பதை பார்த்தவுடன் அங்கிருந்து ஓடிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். பப்ளுவின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கடற்கரையில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர். அதில் விபத்தை ஏற்படுத்திய காரின் அடையாளம் தெரிய வந்தது. கடற்கரையில் பொதுமக்கள் படுத்திருப்பார்கள் என்று தெரிந்தே அவர்கள் காரை கடற்கரைக்குள் ஓட்டி வந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு காரை ஓட்டி வந்த நிக்கிலும் அவரது நண்பரும் கைது செய்யப்பட்டனர். நாக்பூரைச் சேர்ந்த நிக்கில் காரை இரவல் வாங்கி கொண்டு ஒரு நபரை மும்பையில் இறக்கிவிடுவதற்காக வந்திருந்தார். மும்பையில் அந்த நபரை இறக்கி விட்டுவிட்டு தனது நண்பரை அழைத்து கொண்டு வர்சோவா கடற்கரைக்கு சென்றுள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இருவரும் மது அருந்தி இருந்தனரா என்பது குறித்து தெரிந்து கொள்ள போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.